Hi friends, welcome to Vishnu CS CertNet Education Channel. UGC NET CERT JRF PG TRB CS GATE Exam TRB Polytechnic Exam எழுதுறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரீச் ஆகும். Friends, இந்த வீடியோல கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போறோம். 15 क्वेश्चंस கொடுத்திருக்கேன், மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. क्वेश्चंसல எந்த கீவேர்டும் எந்த கலர்லயும் நான் மார்க் பண்ணல. क्वेश्चனை பார்த்தேனே ஆப்ஷனை பார்க்காம உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வரணும். அதான் பெஸ்ட் மெத்தட், டைம் சேவிங் மெத்தட், பிளஸ் மார்க் வந்து நம்ம நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு அதான் வந்து ஒரு நல்ல மெத்தட். இத ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 15 क्वेश्चंस மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் கால்டு த புரோட்டோகால் கன்வெர்ட்டர். புரோட்டோகால் கன்வெர்ட்டர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கேட்வே. இதுல கீவேர்ட் புரோட்டோகால் கன்வெர்ட்டர், ஆன்சர் கேட்வே. கேட்வே மட்டும்தான் ஓஎஸ்ஐ மாடல்ல 7 லேயர்ஸ்லயும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இஸ் used to describe a hardware or software. Your keyword hardware or software based device that products networks from outside threats. Network outside threat la irundhu product pannum appadina nama oralo guess pannirukom, answer firewall da appadina. Inor keyword enna appadina hardware or software based device appadinaale answer firewall da. ரிப்பீட்டடா இந்த क्वेश्चन நெட் அண்ட் செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி சிஎஸ்க்கு நெட் செட் क्वेश्चंस கேக்குறாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ற 15 क्वेश्चंस மே ஆல்ரெடி प्रीवियस இயர் நெட் செட் எக்ஸாம்ல வந்த क्वेश्चंस தான். நல்லா தரவு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், which type of links are used for a connection between two DTE devices? ரெண்டு டிடிஇ டிவைசஸ்க்கு இன் பிட்வீன் எந்த டிவைஸ் ஒர்க் ஆகுது? ஆன்சர் மோடம். மோடம் எக்ஸ்பேன்ஸ் மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். மோடம் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் அனலாக் சிக்னல் இன் டு டிஜிட்டல் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல். இந்த இடத்துல டிடியும் அதே ஒர்க் தான் பண்ணுது. டிடிஇ அப்படிங்கிறது ஒரு எண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் கன்வெர்ட்ஸ் த யூசர் இன்ஃபர்மேஷன் இன் டு சிக்னல் அண்ட் ரீ கன்வெர்ட்ஸ் த received signals into user information. Next, இந்த இடத்துல டூ டிடிஇ டிவைசஸ்க்கு இன் பிட்வீன் மோடம் ஆர் ரூட்டர் ரெண்டு டிவைசஸ்மே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஆப்ஷன்ல மோடம் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மோடம் அப்படின்னு ஆன்சரை சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபைல் ரெட்ரீவல் மெத்தட்ஸ் யூஸ் இன் ஹைப்பர் மீடியா? ஹைப்பர் மீடியாவில் ஃபைல் ரெட்ரீவல் மெத்தட் எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க? இதுதான் க்வெஸ்சன். இதுக்கு ஆன்சர் டி HTTP எக்ஸ்பான்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த இடத்துல ஃபைல் ரெட்ரீவல் மெத்தட் ஹைப்பர் மீடியா அப்படின்னாலே ஆன்சர் HTTP. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ கிளையன்ட் சர்வர் மாடல்? கிளையன்ட் சர்வர் மாடலோட எக்ஸாம்பிள் இது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல
DNS, FTP, Telnet. The three options may correct. Answer D, all the above. DNS expands domain name system or domain name service. FTP expands file transfer protocol. It is used to transfer the file. Next, Telnet. Telnet expands teletype network. Let us set example virtual terminal, teleterminal, அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் டெல்நெட் தான். ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதே மாதிரி டெல்நெட்டோட போர்ட் நம்பர் 23 இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. டெல்நெட் சர்வரோட அப்ளிகேஷன் ஆன்சர் லிசனிங். த டெல்நெட் அப்படிங்கிறது கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால், அதாவது இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். It is used to establish a connection to TCP, that is Transmission Control Protocol. Next, the program used to determine the round trip delay between a workstation and a destination address. Answer, trace route. The trace route அப்படிங்கிறதுதான் ஒரு packet ஒரு computer இருந்து another one computer, அதாவது destinationக்கு எந்த ரூட் வழியா கம்யூனிகேட் ஆகுது, எந்த ரூட் வழியா பாஸ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் த ட்ரேஸ் ரூட். நெக்ஸ்ட், பாப் புரோட்டோகால். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் போஸ்ட் ஆபீஸ் புரோட்டோகால். இது வந்து மெயில்ல இருந்து நம்மளுடைய ஒர்க் பண்ற சிஸ்டம்க்கு, லேப்டாப்க்கு மெயில் டவுன்லோட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த புரோட்டோகால், பாப் புரோட்டோகால் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், பிங். பிங் எக்ஸ்பேண்ட்ஸ் பேக்கெட் இன்டர்நெட் குரோஃபர் ஆர் கோஃபர். நெக்ஸ்ட், எ 10 base 2 நெட்வொர்க் இஸ் லிமிடெட் டு. ஆன்சர் பி, 30 stations per segment. இந்த 10 base 2 நெட்வொர்க் ஆர் 10 base 5 இது மாதிரி தான் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கறாங்க. 10 base 2 அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 30 stations per segment. சப்போஸ் 10 base 5 நெட்வொர்க் அது மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் 100 stations per segment. 10 base 2 இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீப்பர் நெட் ஆர் தின் எத்தர்நெட் ஆர் தின் நெட் ஆர் தின் ஒயர். நெக்ஸ்ட், 10 base 5 இஸ் ஆல்சோ நோன் அஸ் திக் எத்தர்நெட் ஆர் திக் நெட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் புரோட்டோகால் இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் லூப்பிங். லூப்பிங் ஃபார்ம் ஆகாது, அதாவது நோ லூப் ஆர் ப்ரிவெண்ட் லூப்பிங். இந்த மாதிரி கீவேர்டு வந்தாலே ஆன்சர் ஸ்பேனிங் ட்ரீ. நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் டேட்டா ரேட் ஆஃப் பைனரி சிக்னல்ஸ் ஆன் எ நாய்ஸ்லெஸ் 3 kHz சேனல். ஆன்சர் பி, 6000 bits per second. டேட்டா ரேட் அப்படின்னாலே அதை எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், யூனிட் என்ன அப்படின்னா பிட்ஸ் பெர் செகண்ட் தான். நெக்ஸ்ட், சேனலை பொறுத்த வரைக்கும் நாய்ஸி சேனல் ஒன்று இருக்கு, நாய்ஸ்லெஸ் சேனல் இருக்கு. இது ரிலேட்டடா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நெட்ஒர்க் பிளேலிஸ்ட்ல, நிங்கேஸ்ட் தியரம் ஷினான் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கங்க. நாய்ஸ்லெஸ் சேனல் அப்படின்னா ஃபார்முலா, டேட்டா ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 log 2 V. 2 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நாய்ஸ்லெஸ் சேனலோட வேல்யூ 3 kHz. இப்போ 3000, 2 × 3000 = 6000 ஆன்சர். ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அப்படி செய்யணும். ஈஸி ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். நாய்ஸ்லெஸ் சேனல் அப்படின்னாலே எவ்வளோ 3 kHz என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த வேல்யூவை மல்டிப்ளை பை 2, கொடுத்துருக்க வேல்யூவை 2 டிவைட் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே வர்றது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், பியூர் அலோகா, மேக்சிமம் சேனல் யூட்டிலைசேஷன். அலோகாவை பொறுத்த வரைக்கும் இந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 2 types of அலோகா, பியூர் அலோகா அண்ட் ஸ்லாட்டட் அலோகா. இந்த இடத்துல மேக்சிமம் சேனல் யூட்டிலைசேஷன் பியூர் அலோகா அப்படின்னா ஆன்சர் 18%, ஸ்லாட்டட் அலோகா அப்படின்னா 36% மேக்ஸிமம் சேனல் யூட்டிலைசேஷன். நெக்ஸ்ட், இந்த ஏடிஎம் செல்ஸ் ஆர் பைட்ஸ் லாங்.
ATM expands asynchronous transfer mode. ATM cell size 53 bytes long. And the 53 bytes la 5 bytes header and data 48 byte data. சில கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவுக்கு பதிலாக பேலோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 5 பைட்ஸ் ஹெட்டர் அண்ட் 48 பைட்ஸ் பேலோடு அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், த இன்டர்நெட் வாஸ் ஒரிஜினலி எ ப்ராஜெக்ட் ஆஃப் விச் ஏஜென்சி? ஆன்சர், அர்ஃபானெட். அர்ஃபானெட் தான் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் நெட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். அர்ஃபானெட் எக்ஸ்பென்ஸ் அட்வான்ஸ்டு Research Project Agency Net. Next question, which is the copper mode of FDDA? FDDA expands Fiber Distributed Data Interface. இதோட காப்பர் வெர்ஷன் வந்து CDDA, Copper Distributed Data Interface. Next, இந்த FDDAயோட டோபாலஜி, இந்த question ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. FDDAயோட டோபாலஜி ரிங் டோபாலஜி. நெக்ஸ்ட், ப்ளூடூத் இஸ் த ஒயர்லெஸ் டெக்னாலஜி ஃபார், தட்ல கீவேர்டு ப்ளூடூத். ப்ளூடூத் அப்படின்னாலே பேன் தான் ஆன்சர். பேன் எக்ஸ்பான்ஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ப்ளூடூத் அப்படின்னாலே பேன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கேன். கேன் எக்ஸ்பான்ஸ் கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். 15 க்வெஸ்சன்ஸ் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் எவ்வளோ மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிருக்கீங்க. இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன டாபிக் தான் நம்ம இப்ப டெஸ்ட் எழுதியிருக்கோம். மோஸ்ட்லி இப்ப 15 க்வெஸ்சன் 15 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.